டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் பேசிக்கொண்டிருக்க ஒரு விடயம் பாலஸ்தீனம், இஸ்ரேல் பற்றிய தாக்குதல்கள். இஸ்ரேலை திணறடித்த 17 வயது சிறுவனை சுட்டு கொன்ற இராணுவத்தினரின் கொடூரம் பரிதாபம் பற்றி எங்கே பார்க்க போகின்றோம். பாலஸ்தீனத்தை சேர்ந்த 17 வயதுடைய ஒபைடா அக்ரம் என்ற சிறுவன் இஸ்ரேல் இராணுவத்தினரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7 மணித்தியாலம் 20 நிமிடம் ஓடக்கூடிய குறும்படம் அது. பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒபைடா அக்ரம் என்ற சிறுவன் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். இஸ்ரேல் இராணுவம் மூலம் சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு சிறையில் கொடுமைகளை அனுபவித்துவிட்டு ஒபைடா அக்ரம் விடுவிக்கப்பட்டார். தான் சிறையில் அனுபவித்த கொடுமைகளை, தன்னுடைய மற்ற சிறுவர்கள் பட்ட கஷ்டங்களை ஒபைடா அக்ரம் அந்த குறும்படத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஒபைடா என்ற பெயரில் இந்த படம் யூடியூப்பில் வெளியாகி சர்வதேச அளவிலும் பேசப்பட்டது. இந்த படம் குறித்து பார்க்கும் முன் சிறிய பின்னணியினை இங்கு பார்க்கலாம். பாலஸ்தீனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்க தொடங்கியதில் இருந்தே அங்கு இஸ்ரேல் இராணுவம் மூலம் பல பாலஸ்தீன சிறுவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். வெளியே கடைக்கு செல்லும் இளைஞர்கள், பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள், சிறுமிகள் என்று யாரை பார்த்தாலும் இஸ்ரேல் இராணுவம் கைது செய்வதை வழக்கமாக கொண்டது. எதற்காக இவர்கள் கைது செய்கிறார்கள்? இவர்கள் ஹாசாவின் ஹமாஸில் சேரக்கூடாது, இஸ்ரேல் அரசுக்கு எதிராக புரட்சிகள் செய்யக்கூடாது என்று பல்வேறு காரணங்களுக்காக இப்படி இஸ்ரேல் இராணுவம் கைது செய்கிறது. பாலஸ்தீன சிறுவர்களை கைது செய்வதோடு சிறிய சிறிய முகாம்களில் அடைத்து மோசமாக இவர்களை தாக்கி கொடுமைப்படுத்துவதும் கூட நடந்தேறியது. உலக நாடுகளோ இந்த குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை கேட்காத நிலையில் தான் ஒபைடா அக்ரம் நடித்த அந்த ஒபைடா குறும்படம் 2019 வெளியானது. இந்த குறும்படமானது சர்வதேச அளவில் பெரிதாக எல்லா மக்களுக்கும் சென்று சேரவில்லை என்றாலும் மனித உரிமை ஆர்வலர்கள், ஐநா அமைப்பினரிடையே ஒபைடா குறும்படம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மளிகை கடைக்கு செல்லும் போதும் தான் செய்து செயற்பட்டதையும் அதன் பின் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதையும் ஒபைடா அக்ரம் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். பாலஸ்தீனத்தில் வசிப்பது எவ்வாறு கொடுமையானது என்று இந்த உருக்கமான வீடியோவில் ஒபைடா அக்ரம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலை இந்த வீடியோ கடுமையாக கோபப்படுத்திய நிலையில் மீண்டும் ஒபைடா அக்ரம் 2020 கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு 4-5 மாதங்கள் சிறையில் கஷ்டப்பட்டு வெளியே வந்தார். கல்லூரிக்கு சென்று சமையல் கலை தொடர்பாக கடந்த 2 வருடங்களாக படித்து வந்தார் இவர். அதனைத் தொடர்ந்தும் மீண்டும் கைது செய்யப்பட்ட ஒபைடா அக்ரம் சில மாதங்களுக்கு முன் விடுதலை செய்யப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த ஒபைடா அக்ரம் தனது கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்தி படித்த பட்டத்திற்காக காத்திருந்த நிலையில் தான் நேற்று காலை இஸ்ரேல் இராணுவத்தினர் இவரின் இருப்பிடத்திற்கே சென்று மோசமாக தாக்கியுள்ளனர். எருசலேமில் வெஸ்ட் பேங்கில் உள்ள அல் அரூப் அகதிகள் முகாமில் தான் ஒபைடா அக்ரமை கைது செய்து இதயத்தில் துப்பாக்கி வைத்து சுட்டு கொன்றனர் இஸ்ரேல் இராணுவத்தினர். அது மட்டுமல்லாமல் அந்த முகாமிற்கு ஆம்புலன்ஸ் வராத வகையில் பாதைகளை தற்காலிகமாக அடைத்துள்ளனர். நெஞ்சில் சுடப்பட்ட ஒபைடா அக்ரம் 1 மணி நேரம் உயிருக்காக துடி துடித்து போராடியும் உள்ளார். நீண்ட நேரம் உயிருக்கு போராடிய பின் இவர் பலியானதாக டிபென்ஸ் பார்க் சில்டன் என்ற சர்வதேச பாலஸ்தீன அமைப்பு கூறியுள்ளது. இவரின் மரணம் பாலஸ்தீன மக்களிடையே கொதிப்பையும் மேலா துயரத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக பாலஸ்தீன இளைஞர்கள் ஒபைடா அக்ரம் கொலையால் கொதித்து போயும் உள்ளனர். இவர் நடித்த குறும்படத்தின் மீது இஸ்ரேல் கோபமாக இருந்தது. இதனால் தான் 3 முறை ஒபைடா அக்ரமை கைது செய்தது. தற்போது ஹமாஸ் மோதலை பயன்படுத்தி கொண்டு நேரம் பார்த்து இவரை கொன்றுள்ளது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. இவரோடு இதே கேம்பில் தங்கியிருந்த வேறு 3 சிறுவர்களுக்கும் கடந்த சில தினங்களாக இஸ்ரேல் இராணுவத்தினர் 3 சிறுவர்களையும் கொல்லப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.